அன்புள்ளம் கொண்ட மாணவ மாணவிகளே, பேராசிரியர்களே, திவ்யா கலைக்கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தலைவர் உயர் திரு ஆனந்தமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து ஒரு பேருரையை நிகழ்த்த வந்திருக்கும் நாவலாசிரியர் பேனா பெருமாள் சாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினை தொகுத்தளிக்குமாறு நமது கல்லூரியின் ப்ரொஃபசர் திரு சந்தோஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் விஷிங் யூ த வெரி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். இன்று முதல் நிகழ்ச்சியாக கல்லூரியில் நடந்து முடிந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திரு ஆனந்தமூர்த்தி அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். முதலாவதாக 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவன் பி குமார். வெயிட் லிப்டிங் முதல் பரிசு கே தினேஷ். பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் முதல் பரிசு மிஸ் அர்ச்சனா. தமிழ் இலக்கிய சொற்பொழிவு போட்டி மிஸ் அர்ச்சனா. ஆங்கில கட்டுரை போட்டி மிஸ் அர்ச்சனா. தமிழ் கவிதை போட்டி மிஸ் அர்ச்சனா. ஓவிய போட்டி மிஸ் அர்ச்சனா. 200 மீட்டர்ஸ் ரேஸ் மிஸ் அர்ச்சனா. அடுத்தபடியாக கொஞ்சமா இந்த பரிசளிப்பு விழாவிலே பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் அத்தனை பரிசுகளையும் பெற்ற செல்வி அர்ச்சனா அவர்களின் மதிநுட்பத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் வருங்காலத்திலே நம்முடைய நாட்டுக்கு பயன்படக்கூடிய அளவிலே தன்னை ஒரு IPS அதிகாரியாகவோ இல்லை ஒரு IAS அதிகாரியாகவோ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாவலாசிரியர் பேனா பெருமாள் சாமி அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை இங்கு சிறப்புரையாற்ற அழைத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு மேதையாகிய நான், இலக்கிய சிற்பியாகிய நான், சிறுகதை சிறுத்தையாகிய நான், குறுநாவல் குள்ளநரி ஆகிய நான் ஏற்கனவே சிறுவயதில் பல ஓட்ட பந்தயங்களில் கலந்து கொண்டவன் தான். அன்றொரு நாள் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நான் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு சந்தேகம் வந்து நின்று திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னால் 10 பேர் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏன் என்னை துரத்துகிறார்கள் என்று ஒரு கணம் நின்று யோசித்தேன். அதற்குள் அவர்கள் என்னை கடந்து சென்று வென்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது அது ஓட்ட பந்தயம் என்று. இங்கே வீற்றிருக்கின்றார் ஆனந்தமூர்த்தி, அது அவருக்கும் தெரியும். நானும் அவரும் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர் என்னை எப்பொழுதும் ராஜா மந்திரி விளையாட்டு விளையாடலாம் என்று கூப்பிடுவார்கள். என்னை ராஜா என்பார், அவரை மந்திரி என்பார். ராஜாக்களை ஒழித்து விட்டார்கள், ஆனால் மந்திரிகளை எந்த நாட்டிலும் ஒழிக்க முடியவில்லை, ஒழிக்கவும் முடியாது என்பதை அன்றே அவர் தெரிந்து கொண்டவர். ஆனால் எனக்கு இன்றுதான் தெரிந்தது. ஆகவே கூடிய விரைவில் அவர் மந்திரி ஆவார் என்பதை தெரிவித்துக் கொண்டே, வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் ஓடும் போது ஒருவேளை கால் தடுக்க இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேருரையை முடிக்கின்றேன். வணக்கம். விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா, எல்லா பரிசையும் நீயே வாங்கினது நம்ம பிரெஞ்சுகளுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமாண்டி. எல்லாம் சரி, நீயும் ஏதாவது பரிசு வாங்கியிருந்தா உன் ஃப்ரெண்ட் அர்ச்சனாக்கு பெருமையா இருந்திருக்கும், இந்த அண்ணனுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அது இல்லண்ணா, எல்லா பரிசையும் அர்ச்சனாவே வாங்கட்டும்னு நானே விட்டு கொடுத்துட்டேன். Ah!
வெல் டன் மிஸ்டர் குமார், இப்போ உங்க முகத்தில் இருக்கிற மாஸ்க் எடுத்துடலாம். மிஸ்டர் குமார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். வெல்கம். இதே போல வேலை நாளைக்கு எனக்கு கிடைக்குமா சார்? ஏன், இந்த பணத்துல தான் நான் காலேஜ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும் சார். டோன்ட் வரி, நாளைக்கு வந்துருங்க, கண்டிப்பா தரேன். தேங்க்யூ. வாங்க. ஃபேர்வெல் டே. பிரின்சிபால் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுறேன். வீப் நாட் ஃபார் த பாஸ்ட் அண்ட் ஃபியர் நாட் ஃபார் த ஃபியூச்சர். கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு அழாதீங்க, அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனா நான் கடந்த காலத்தில் நினைச்சு வருத்தப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டேன், வெயிட் வெயிட். அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா எனக்கு ஏழு பொம்பளை பிள்ளைங்க. இந்த மகிழ்ச்சிகரமான நாளை கொண்டாடுறதுக்காக செல்வி அர்ச்சனா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க. என்ஜாய் இட். உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். Thank you.
பலமா அடிப்பட்டுச்சா மாலா? ஏய், விடுதலை இன்னொரு நாளை பார்த்துக்கலாம், விடு. என்னாச்சு? கள்ள தூசி விழுந்து. இரு, நான் ஓதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. இரு, இன்னொருத்தர் ஊதுறேன். இப்போ இப்ப நல்லா இருக்கு. வேற எங்க காயப்பட்டிருக்கா? வெளிக்காயத்துக்கு மருந்து போட்டீங்க, ஆனா உள்காயத்துக்கு? உள்காயமா? ஐ மீன் மனசில் பட்ட காயத்துக்கு. மனச திறந்து காமி, நான் மருந்து போடுறேன். நாட்டி கேர்ள். சார் போஸ்ட். அண்ணா, 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 மோகனை கோலிந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிட்டாங்களா? நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்டர்வியூ. அப்ப ஒண்ணு செய், நாளைக்கு ஈவினிங் நேரு மெமோரியல் கப் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அங்க போகும்போது நான் டிராப் பண்ணிடுறேன். மலா, இன்டர்வியூ முடிஞ்சா இங்கே வெயிட் பண்ணுமா, நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட். சரிண்ணா. இன்டர்வியூவா? எப்படி பாருங்க. குட் ஈவினிங் சார். எஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். என்னம்மா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இன்டர்வியூ வந்து வேலைக்கு வந்திருக்கியா? எஸ் சார், இன்டர்வியூ கார்டு. எனிஹவ், உனக்கு வேலை அவசியம் வேணுமா? ஆமா சார். கொடுத்துருவோம். உனக்கு வேலை வேணுங்கிற அவசரம், எனக்கு வேலை கொடுக்கணுங்கிற அவசரம். சொல்லிட்டல்ல, செஞ்சிடுறேன். குமார், அங்க ஓடுறது நம்ம மாலா மாதிரி இல்ல? ஆமா, மாலாவுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு. வாங்க போல. Oh!
ராஜா ராஜா ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரேம், நான் செக்ரட்டரி பேசுறேன். வணக்கம் சார். என் பையன் தினேஷ் லாக்அப்ல இருக்கானா? ஆமா சார். அவனை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி சார் முடியும்? மாலாங்கிற பொண்ண கொலை பண்ணிருக்காரு சார். நீங்க எஃப்ஐஆர் எழுதியாச்சா? இல்ல சார். அப்ப நான் சொல்றபடி எழுதுங்க. ப்ரொஃபசர் சந்தோஷோட தங்க ஒருத்தன் லவ் பண்ணான், அது அவருக்கு பிடிக்கல. ரெண்டு பேரையும் வான் பண்ணாரு, கேட்கல. அவரே ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாரு. ஆமா, இந்த மாதிரி எழுதுங்க. இன்ஸ்பெக்டர், மந்திரி இஸ் இன்ட்ரெஸ்டட், என் பையன் இன்வால்வ்டு. யோ, உமக்கு ப்ரொமோஷன் வேணுமா வேண்டாமயா? வேணும் சார். ரிலீஸ் மை சன் இமீடியட்லி. எஸ் சார். தெரிஞ்சிட்டியா? உட்கார் உட்கார்.